அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாத விலையில் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர்றது வந்து புதிதல்ல. ஆல்ரெடி ஃப்ரீடம் 251 அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்தது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் வந்து 1 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து சென்னையை மையமாக வச்சு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 1 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடம் 251 அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 251 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதுக்கு எக்கச்சக்கமான ப்ரீ புக்கிங்ஸ்லாம் போன பிறகு அது இல்லாமலே வந்தாச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஹலோ சென்னை, பிக் நியூஸ், நாங்கள் வந்து 1 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம், ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னது 1 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோனா? எஸ், விரைவில் மைக்ரோமேக்ஸ். பட் அதில் பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாண்டி ஃபோனுடைய இமேஜஸோ இல்லை அப்படின்னா இந்த 1 ரூபாய்க்கு எப்படி எஃபெக்டிவ் ப்ரைஸாக அப்படிங்கிற பற்றி எந்த ஒரு தகவலும் தெரிய வரலை. ஸோ இது வந்து ஹலோ சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறனால இது வந்து சென்னையில் வந்து இதோடைய லான்ச் ஈவெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தாண்டி பெருசாக வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஸோ இந்த 1 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே 1 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கம்மி தான் வாய்ப்புகள். பிகாஸ் ஜியோ ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ப்ரைஸாக இலவசமாக வந்து கொடுத்தாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1500 ரூபாய் நீங்கள் செலுத்தி வாங்கணும், 3 வருடத்துக்கு பிறகு நீங்கள் ஃபோனை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1500 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஜியோ ஃபோனுக்கு பின்னாடி இருந்தது. இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோமேக்ஸ் உடைய 1 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது வந்து ஏதாவது ஜியோ ஃபோன் மாதிரியே இருக்கலாம், இல்லை அப்படின்னா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல்லோ ஐடியாவோ இந்த மாதிரி யார் கூடையாவது சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு ஃபோன் லான்ச் பண்ணி அதனுடைய கேஷ்பேக்ஸ், அதாவது நீங்கள் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணணும், அதில் வர கேஷ்பேக்ஸ் வந்து கணக்கில் வந்து எடுத்த பிறகு இந்த 1 ரூபாய்க்கு வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதையும் தாண்டி 1 ரூபாய்க்கு நிஜமாவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக்ஸாக வந்து இருக்கிற அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த 1 ரூபாய் மைக்ரோமேக்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸாக இல்லாமல் நார்மலான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வருமா? உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மைக்ரோமேக்ஸ் கொண்டு வரல அப்படின்னாலும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி 1 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தான் இந்த வீடியோ மறந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா 1 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆடியாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.